Hello friends, welcome back to Hindi Miss. இன்னைக்கு இந்த வீடியோவில் மத்தியமா புக்கான மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்கில் கத்திய பாட்டில் 6th லெசனுக்கான 5 லைன்ஸும் எஸ்ஏவும் தான் படிக்க போகிறோம். இந்த 6th லெசனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவும் அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோவும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 லெசனுக்கான வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். 6th லெசனுக்கான 5 லைன்ஸும் எஸ்ஏவும் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 50 எடுத்துக்கோங்க. இங்கே நிம்னலிக்கத்த பிரஷ்னோம் கா உத்தர் பாஞ்ச் பாஞ்ச் வாக்கியமே திஜின்னு கொடுத்துருக்காங்களே, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 கொஷின்ஸ் தான் 5 லைன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் படிக்கலாம். ஹமாரே ராஜ்சின்னமே அங்கித மூர்த்தியோ கி கியா கியா விசேஷ்தாயே ஹைம். நம்முடைய தேசிய சின்னத்தில் இடம்பெற்றிருக்கின்ற உருவச்சிலைகளுடைய சிறப்புகள் என்னென்ன, இதெல்லாம் நம்ம லெசன் படிக்கும்போதும் படித்தோம், காம்ப்ரிஹென்ஷன்லேயுமே வந்துச்சு. ஸோ இப்போ திரும்ப 5 லைன்ஸ்லேயும் வந்திருக்கு. ஹமாரே ராஜ்சின்னமே அங்கித மூர்த்தியோ கி அலக் அலக் விசேஷ்தாயே ஹைம். நம்முடைய தேசிய சின்னத்தில் இடம்பெற்றிருக்கின்ற உருவச்சிலைகளுக்கு தனித்தனி சிறப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு உருவத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ராஜ்சின்ன கே சிம்ம கம்பீரத்தா உதார்த்தா அவர் சக்திகா சின்ன ஹை. தேசிய சின்னத்தில் இருக்கக்கூடிய சிங்கங்கள் தீவிரத்தன்மை, பெருந்தன்மை மற்றும் சக்திக்கான சின்னமாக அடையாளமாக இருக்கின்றன. கோடா சக்ரியத்தா கா உதாரன் ஹை. குதிரை வேகத்திற்கான சுறுசுறுப்பிற்கான அடையாளமாக உதாரணமாக இருக்கிறது. பைலவுர்காய் தேஷ்கி சம்பத்தி கா தியோதக் ஹைம். எருது மற்றும் பசு நாட்டின் சொத்திற்கான அல்லது செழிப்பிற்கான அடையாளமாக இருக்கின்றன. சக்கர தர்ம கா சூச்சக் ஹை. சக்கரம் தர்ம சக்கரம் இருக்கலையே, அது தர்மத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் படிக்கலாம். சம்ராட் அசோக் கே பாரே மே ஆப் கியா ஜான்தே ஹைம். பேரரசர் அசோகரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அசோக் துனியா கே மகான சம்ராட்டோ மே ஏக்தே. அசோகர் உலகத்தில் உள்ள சிறந்த பேரரசர்களில் ஒருவராக இருந்தார். வே 2000 சால் கே பஹலே. அவர் 2000 வருடங்களுக்கு முன்பு ஹமாரே தேஷ் மே ஷாசன் கர்த்தே தே, நம்முடைய நாட்டை ஆட்சி செய்து வந்தார். மகான சக்திசாலி ஹோக்கர் பி, சிறந்த சக்தி வாய்ந்தவராக அல்லது வலிமை உள்ளவராக இருந்தாலும் கூட அசோக் அஹிம்சா ததா சாந்திகா பிரச்சார் கர்த்தே தே. அசோகர் அஹிம்சை மற்றும் அமைதியை பிரச்சாரம் செய்து வந்தார். ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜாவாக இருந்தா கூட அஹிம்சை வழியை கடைபிடித்தார். உன்ஹோனே தேஷ் பர்மே, அவர் நாடு முழுவதிலும் அநேக் ஸ்தூப் அவர் கம்பே லக்வாயே, பல ஸ்தூபிக்கள் மற்றும் கம்பங்களை நிறுவினார். உன் ஸ்தூப்போம் அவர் கம்போம் பர், அந்த ஸ்தூபிக்கள் மற்றும் கம்பங்களின் மேல் அச்சே அச்சே உபதேஷ் குத்வாயே, நல்ல நல்ல உபதேசங்களை செதுக்கினார். ஃபைவ் லைன்ஸ் படித்தாச்சு, நெக்ஸ்ட் எஸ்ஏ படிக்கலாம். இங்கே ஹமாரா ராஜ்சின்ன பாட்காஸ்ட் ஆராம்ஸ் லிக்கேன் இருக்கலையா, அதுக்கு கீழே இருக்கிறது தான் இந்த லெசனுக்கான எஸ்ஏ. இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். ஆசாதே கே பாத், சுதந்திரத்திற்கு பிறகு பாரத் நே அப்னே லியே, இந்தியா தனக்காக ராஜ்சின்ன பனானே கா தேசிய சின்னத்தை உருவாக்க நிர்ணயிக்கியா முடிவு செய்தது. உஸ்னே சம்ராட் அசோக் கே, இந்தியா பேரரசர் அசோகருடைய ஸ்தூப் அவர் கம்பே கே, ஸ்தூபி மற்றும் கம்பத்தினுடைய ஊப்பரி சின்னக்கோ மேலே உள்ள சின்னத்தை ராஜ்சின்ன சுனா தேசிய சின்னமாக தேர்ந்தெடுத்தது. இஸ் ராஜ்சின்னமே, இந்த தேசிய சின்னத்தில் சிம்மோம் கே தீன் மூர்த்தியா, சிங்கங்களுடைய 3 உருவச்சிலைகள் சாம்னே தீக்தி ஹைம், முன்னால் காணப்படுகின்றன. நீச்சே சக்கர கோடே பைல் காய் அவர் ஹாத்திகே மூர்த்தியா திக்தி ஹைம். கீழே சக்கரம், குதிரைகள், எருது, பசு மற்றும் யானையினுடைய உருவச்சிலைகள் காணப்படுகின்றன. இப்போ செகண்ட் பேராகிராஃப் படிக்கலாம். இன் மூர்த்தியோ கே அலக் அலக் அர்த்த ஹைம், இந்த உருவச்சிலைகளுக்கு தனித்தனி அர்த்தங்கள் இருக்கின்றன. சிம்ம கம்பீரத்தா உதார்த்தா அவர் சக்தி கா சின்ன ஹை, சிங்கம் தீவிரத்தன்மை, பெருந்தன்மை மற்றும் சக்திக்கான சின்னமாக அடையாளமாக இருக்கிறது. கோடா சக்ரியத்தாக்கா உதாரன் ஹை, குதிரை வேகத்திற்கான மற்றும் சுறுசுறுப்பிற்கான அடையாளமாக உதாரணமாக இருக்கிறது. பைலவுர்காய் தேஷ்கி சம்பத்தி கா தியோதக் ஹைம், எருது மற்றும் பசு நாட்டிற்கான சொத்திற்கான அல்லது செழிப்பிற்கான குறியீடாக இருக்கின்றன. ஹாத்தி சுப கா லக்ஷன் ஹை, யானை மங்களகரமானதாக அல்லது அதிர்ஷ்டத்திற்கான அடையாளமாக இருக்கிறது. சக்கர தர்ம கா சூச்சக் ஹை, சக்கரம் தர்மத்திற்கான குறியீடாக அடையாளமாக இருக்கிறது.
ஆர் சக்கரக்கு 24 சடே மற்றும் சக்கரத்தினுடைய 24 கம்பிகள். ஏ 24 சடே, இந்த 24 கம்பிகள் தின்னுக்கே 24 கண்டோக்கோ சூச்சித் கர்த்தி ஹைம், ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்தை குறிப்பதாக இருக்கின்றன. ஏ தேஷ்கி உன்னத்தி கா பிரதீக் ஹைம், இது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான அடையாளமாக இருக்கின்றன. ஹமாரே ராஷ்டிரிய ஜண்டேமே யஹி தர்ம சக்கர ரகாகையாகை, நம்முடைய தேசிய கொடியில் இதே தர்ம சக்கரம் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ லாஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். சங்க்ஷேப்மே, சுருக்கமாக, ராட்சின கா மத்லப் யஹை, தேசிய சின்னத்தினுடைய அர்த்தம் இதுதான். கி என்னவென்றால், ஷாசக் ஆட்சியாளர், ராஜ்யகா ஷாசன், தர்ம அவர் நியாயசேகரே, ராஜ்யத்தை அல்லது நாட்டை தர்மம் மற்றும் நியாயத்துடன் ஆட்சி செய்ய வேண்டும். அவர் தேஷ் சுக் அவர் சம்பன்ன ரஹே, மற்றும் நாடு மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்க வேண்டும். இப்போ எஸ்ஸே படித்து முடித்தாச்சு. இந்த 6th லெசனில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸுமே முடித்தாச்சு. லெசனையும் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எல்லா வீடியோஸுமே நீங்கள் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் வரப்போகிற என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ.